நாட்டு மக்கள் அனைவரின் முயற்சியாலும் சந்திரயான் 3 திட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பெண் சக்திக்கு சந்திரயான் திட்டம் ஒரு வாழும் உதாரணமாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று வானொலி மூலம் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வழியே நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். அதன்படி 104வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர் மோடி, சந்திரயான் 3 விண்கல வெற்றியானது பல வகையான கொண்டாட்டங்களை சேர்த்து உள்ளது, இந்த வெற்றி மிக பெரியது எனவும் அது பற்றி எவ்வளவு பேசினாலும் மிகையாகாது எனவும் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவின் மன வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த சந்திரயான் 3 விண்கல திட்டம் அமைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அவர், இந்தியாவின் திட்டமான சந்திரயான் பெண் சக்திக்கு வாழும் உதாரணம் எனவும் நாம் அதிக உயரத்திற்கு சென்றிருக்கிறோம் எனவும் கூறியுள்ளார். செப்டம்பரில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா முழுவதுமாக தயாராக இருப்பதாக கூறியுள்ள பிரதமர், G20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டதிலிருந்து உலக நாடுகளில் நமக்கு பெருமை கிடைத்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும், அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என தெரிவித்துள்ள பிரதமர், G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க 40 நாடுகளின் தலைவர்கள், உலக அமைப்புகளின் தலைவர்கள் இந்தியா வருகின்றனர் எனவும், G20 உச்சி மாநாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான பங்கேற்பதாக இது இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.